வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எஸ்எஸ்சி தரப்புலேருந்து எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை பற்றி தெரியாமலே இருக்குது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் எஸ்எஸ்சி தரப்புலேருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அது விண்ணப்பிக்க ஒன்றும் எட்டு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது அதை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த எஸ்எஸ்சி எம்டிஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதில் எஸ்எஸ்சியோட ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க எஸ்எஸ்சி டாட் டாட் இன் அந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஹவுல்தான் இந்த ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் அன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் லிங்க்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம்னு சொல்லி நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான லிங்க்கு ஓப்பன் இருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அப்ளைனு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தெரியுமா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கான பாஸ்வேர்டை கொடுத்து இந்த கேப்ஜாவோட டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும் கீழே அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாமினேஷன் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதை தனியாக காட்டுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இன்னொரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பேஜுக்குள்ளே உங்களுக்கு டேரெக்டாக போயிடும் இல்லை ஃபஸ்ட்டு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேண்டிடேட் இன்ஃபர்மேஷனில் பர்சனல் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு இதில் ஃபில் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னோடய நேம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த நேமில் நான் எந்த விதமாக சேஞ்சஸும் பண்ணல அந்த பாக்ஸ் அதனால் எம்டியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னோட ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் மதர் நேம் அதுக்கப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு எனக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஜென்டர் உங்களோட கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்து முடித்த போர்டு அந்த இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க உங்கள் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே ஸ்காலர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு வந்துடும் ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹையராக என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவன் நெக்ஸ்ட்டுங்க தான் கொடுத்துருங்க என்னோடய டென்த்து கிளாஸ்னால் என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு கேட்குறாங்க ஏதாச்சும் ஒன்று என்ட்ரி பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் எக்ஸ் சர்வீஸ் மன்னாக இருக்கீங்க இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொதல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ நோங்க கொடுத்துருங்க நான் எக்ஸ் சர்வீஸ் மென் எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் அப்ளை பண்ணுறீங்க ஓபிசு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படி வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து கொடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோங்க கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது ஆப்ஷன் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதுவும் வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமான்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு ஓகேனா எஸ் கொடுங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படின்னு வந்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு நியர்பை எங்கள் சென்டர் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை திருநெல்வேலி தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலி செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மதுரை தான் இதோட பக்கமாக இருக்கும் நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன் மூணாவது சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன சென்டர் நியர்பை இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் வேணும் அதனால் தமிழ் செலக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இல்லை வேறு எதுவும் லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி கீழே போய் ஸ்கோர் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சில ஆப்ஷன்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை நோன் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகி நீங்கள் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் தேவைப்படுது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில சென்டர் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸுன்னு கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா சவன் இருக்கும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கனா சக்ஸஸ்னு வந்துடும் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்து அப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாக தான் அப்ளை பண்ணுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணாத கீழே போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கும் பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்க மாதிரி சிக்னேச்சர் எடிட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ ஸ்டெப் வரும் அந்த ப்ரிவியூ ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை கொடுத்த டீட்டெயில்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் காட்டுவாங்க எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு நூறுரூவா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகிரி இருந்தால் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டியது இருக்காது உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் மாறுபடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறதுக்கு அப்புறம் அக்செப்ட்னு கேட்பாங்க ஜஸ்ட் அந்த அக்செப்ட்டாக கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டாக என்ன அப்ளிகேஷன்லாம் பெண்டிங்ல வச்சுருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்வியூவில் காட்டிடுவாங்க

கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அக்செப்டன் கேட்பாங்க ஜஸ்ட் கொடுத்துருங்க எல்லாமே அளவு கொடுத்துருங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பட்டன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களோடய ஃப்ரெண்ட் கேமரா ஓப்பன் ஆயிடும் இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நின்றுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ச்சா பண்ணிடுங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இப்போ எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஆப்ஷனுக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிங்க பண்ணிட்டு ரிட்டன் அப்படிங்கிறதும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணி வெளியேறதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் மீதி இருக்க அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த ஆப் மூலியமாக என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ இதில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க என்னோடய ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு வந்து ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ப்ரிவியஸ் ஸ்டெப் காட்டுறாங்க இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்கோர் அவுன் பண்ணிட்டே வந்துருக்கேன் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் சில டிக்ளேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே படித்து மாத்துட்டு இந்த டிக் மார்க் டிக் பண்ணிட்டு இந்த கேப்ஜா வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட்டுனு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உள்ள கேட்டகரி அப்ளை பண்ணிவிங்கனா பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ள போகும் அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் கோர்ட்டு டேஷ் போர்டு இருக்கும் ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு பார்க்குன்னு தெரிஞ்சேன் ப்ரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்